வணக்கம். நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான தகவல் தான் இப்போ கிடச்சிருக்கு. அடுத்த மாதம் வந்து நம்ம எந்த டேட்டில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த தகவல் கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி அரசு துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்ப போட்டித் தேர்வுகளை நடத்தி வருகிறது. இதில் பதவிகளுக்கு குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர் என பல்வேறு குரூப்புகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சக்கணக்கான விண்ணப்பர்கள் எழுதி வருகிறார்கள். சில நூறு காலியான இடங்களுக்கு லட்சக்கணக்கில் தேர்வுகள் தேர்வு எழுதி அதில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவர் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறார்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் கிராம நிர்வாக அலுவலர், விஏஓ, தட்டச்சர், ஸ்டெனோ, ஸ்டைபிஸ்ட், இளங்கலை உதவியாளர் உள்ளிட்ட பணிகள் நிரப்ப குரூப் ஃபோர் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இதையடுத்து தற்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு தேதி அறிவிப்பு வெளியீட்டு தேதி வந்து என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அறிவிப்பு அடுத்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் வெளியாகும் என்று அறிவித்தது. அதன்படி குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்பு வந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு எந்த வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 15க்கு மேலே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணலாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. புதுசாக விண்ணப்பிக்க நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது எப்போ வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி கூட போய் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் நீங்கள் குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதன்படி பார்த்துக்கலாம். அதே போல் வந்து நீங்கள் தமிழ் வழியில் படிச்சுருந்தீங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் தேர்வுக்கு வந்து 10ஆம் வகுப்பு தான் கல்வி தகுதினால நீங்கள் 10ஆம் வகுப்பு வரைக்கும் 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சுருந்தீங்க, அது ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எய்டடாக இருந்தாலும் சரி, சரிங்களா? ஆனால் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சுருந்தால் அது பிஎஸ்டி வந்து உங்களுக்கு செல்லுபடி ஆகும். அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20% இடஒதுக்கீடு இருக்குது, சரிங்களா? அதனால் வந்து பிஎஸ்டி எடுக்காதவங்க எடுத்து வச்சுக்கோங்க, புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நவம்பர் 15க்கு மேலே வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் வர்றதே அது தள்ளி போகுமா அப்படிலாம் நிறைய பேர் யோசிக்காங்க. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து இது ஒரு நீண்ட ப்ராசஸாக போகும். நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து கொண்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கூட கொஞ்சம் முன்னப்பண்ண ஆகலாம். ஆனால் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடத்தி முடிச்சுருவாங்க, சரிங்களா? மே மாதம் தான் ரிசல்ட், அதாவது எலெக்ஷனே வரப்போகுது. அதனால் வந்து நமக்கு வந்து பிப்ரவரியிலே எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மந்த்து மட்டும் தான் நம்ம ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சோட ரிலீஸ் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ அதெல்லாம் யோசிக்காதீங்க. நவம்பரில் கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் அப்ளை பண்ண தயாராகலாம். அது இதுவரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாமல் கூட இப்போதைக்கு ஸ்டடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.